இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி சங்கீதம் 13:6 அடங்கிய இந்த சங்கீதத்தை நாம் முறையாக வாசித்து பார்த்தால் அதை 3 பிரிவாக பிரிக்கலாம். தாவீதினுடைய அங்கலாய்ப்பு, தாவீதினுடைய ஜபம், தாவீதினுடைய பாடல் என்று சொல்லி பார்க்கலாம். தாவீது பாடி மகிழ்கிற காரியத்தை நாம் இந்த சங்கீதத்தில் கடைசியாக பார்க்கலாம். நீர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் உம்மை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே, நம்முடைய மிஷினரிகள் படுகிறதான பாடுகள், கஷ்டங்கள், அங்கலாய்ப்புகள், இதை நாம் மனதில் கொண்டு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் நடந்ததான பயங்கரமான ஒரு காரியத்தை இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். 1999 ஜனவரி 23 கிரஹாம் ஸ்டெய்ன் என்பவர் ஆஸ்திரேலியா மிஷினரியாக இந்திய தேசத்திற்கு 1965 வந்தார். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய தாய்நாடு போனதே கிடையாது. அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் உயிரோடு கூட எரிக்கப்பட்டார்கள். அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெய்ன் என்பவர், அவருடைய மகள் எவ்வளவாய் அங்கலாய்த்திருப்பார்கள். அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது அவர்களும் இப்படி ஜபம் பண்ணியிருக்கலாம், நாமும் அவ்விதமாக நினைத்தது உண்டு. என்ன நினைக்கிறார்கள்? எதுவரை என்னை மறந்திருப்பீர்? ஏன் இந்த சம்பவம் நடந்தது ஆண்டவரே? ஏன் எங்களை மறந்தீர்? ஏன் உம்முடைய முகத்தை மறைத்தீர்? என் ஆத்மாவிலே நான் எவ்வளவாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், என் சத்ரு என்னில் எவ்வளவாய் தங்களை உயர்த்துகிறார்கள் என்ற அங்கலாய்ப்பின் சத்தம் அந்த அம்மாவிற்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஏற்பட்ட அங்கலாய்ப்பு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. 2வதாக அங்கு ஒரு ஜபம் நடைபெறுகிறது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலும் இதே போராட்டம். ஆகவே தான் அவர் அனுபவ ரீதியாக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். என்ன ஜபம் பண்ணுகிறார்? என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, எனக்கு செவிகொடும். 3வதாக என் கண்களை தெளிவாக்கும் என்று ஜெபித்ததை பார்க்கிறோம். ஜெபித்த உடனே அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்ன? அவர் ஆண்டவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய ரட்சிப்பிலே களி கூர்ந்து அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன் என்று முடிக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் நடக்கிற பயங்கரமான காரியங்கள், ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, இயேசுவை அறியாதவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய தடை, நம்முடைய தேசத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் நமக்கு ஒத்தாசி செய்வது கிடையாது, அநேக இடங்களிலே ஜபங்கள் நடத்த முடியவில்லை, ஆராதனை நடத்த முடியவில்லை. இதுவரை ஆண்டவரே இந்த காரியம் நடைபெறும் என்று அங்கலாய்ப்போடு கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் போய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அல்லவா? ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. 3வதாக பவுலும் சீலாவும் சிறையிலே பாடி துதித்தது போல தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, நம்முடைய மிஷினரிமானுடைய பாடுகள் கஷ்டங்களை உணர்ந்து நாம் பாடி துதித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமீன்.